நல்ல ஒரு விஷயத்த சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா, அந்த விவசாயத்துக்கு இந்த மாதிரி தண்ணி தேவைப்படும். அது வந்து இந்த மாதிரி கிணறு மூலிமா தண்ணி எடுத்தோ, இல்லைனா 400 அடி 500 அடி போர் போட்டு அதுலேருந்து தண்ணி எடுத்து நீங்கள் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா, இனிமேட்டு ஈபிட துணையே இல்லாமல் வெறும் சோலார் பேனல் மட்டும் போட்டு டிரைவ் போட்டு உங்கள் விவசாயத்துக்கு ஒரு மோட்டர் வச்சுருப்பீங்களே, அதை ரன் பண்ணி இலவசமாகவே தண்ணி எடுத்து உங்கள் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சோலாரில் மொத்தம் 3 வகை இருக்குது. ஒன்று ஆஃப் கிரிட், அதை பற்றி பேச விரும்ப மாட்டேன் எப்பவுமே. ஆன் கிரிட் த பெஸ்ட்டு. இப்போது வந்து விவசாயத்துக்கு ரொம்ப நாளாகவே இந்த சோலார் பேனல் டிரைவ் போட்டு ஏசி மோட்டர் மட்டும் ரன் பண்ணுற மாதிரி ஒரு டிரைவ் ரொம்ப நாளாகவே இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நம்ம சென்னையில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தாமர பகுதியில் உரக்கடை தான் வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணுறோம். ஏன்னா ஏற்கனவே தெரியும் டேனி சார். இப்போ நீங்கள் யார், உங்கள் கம்பெனி பேர்னா நீங்கள் உங்களை இன்ட்ரோ கொடுங்க. சார், என் பேர் பிரதாப். நம்ம பிஎஸ்ஐ சோலார்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பண்டுட்லேருந்து வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். சார் காண்டாக்ட் பண்ணார், சாருக்காக சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே சார். இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து இதை பற்றி நாலேஜே தெரியாது, விஎஃப்டி டிரைவ்னா. சரி, அவர் வந்து ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஏக்கர் லேண்ட் வச்சிருக்காரு. எவ்வளோ ஹெச்பி மோட்டர் போடலாம்? சென்னையில் தாம்பரம் பக்கத்தில் உறங்கடம். அதனால் சோலார் பேனலை சூஸ் பண்ணது நான் சூஸ் பண்ணேன். வாரி சோலார் பேனல் வந்து டாப்கான் டெக்னாலஜியாக இது யூஸ் பண்ணோம். மோஸ்ட்லி விஎஃப்டி டிரைவ் பார்த்திங்கன்னா பாலிகிறிஸ்டல்னே போடலாம். பட் இது வந்து கஸ்டமர் வந்து நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் டாப்கான் போட்டிருக்கீங்க, எனக்கு டாப்கானே போட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் விஎஃப்டி டிரைவுக்கு பாலிகிறிஸ்டல் மேக்ஸிமம் போதும். ஏன்னா வோல்டேஜ் தான் நமக்கு முக்கியம். ஏன்னா இது விஎஃப்டி வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம இந்த விஎஃப்டி டிரைவ் தான் பார்க்க போகிறோம். ஆன் கிரேடில் வந்து இது இன்வெர்ட்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ். சார், இதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். சார், இது வந்து பார்த்திங்கன்னா விஎஃப்டி டிரைவ், வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ். இது வந்து மோட்டாரை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மோட்டாரோட ஆம்ப்ஸு வோல்டேஜை வச்சு மோட்டாரோட ஃப்ரீக்வன்சி ஏற்ற மாதிரி ஆர்பிஎம்மை இன்க்ரீஸ் பண்ணும், டிக்ரீஸ் பண்ணும் அந்த விஎஃப்டி டிரைவ். இந்த பிராண்டு பொறுத்த வரைக்கும் நம்ம டெக்ஸ்டோவில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், ஐஎன்விடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்எம்யூ, அதாவது ரிமோட் மானிட்டரிங் யூனிட்டோட பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து இந்த டிரைவுக்கு 1 இயர் வாரண்டி கொடுத்துட்றாங்க. இதில் நீங்கள் எங்கே இருந்தாலும், நீங்கள் இந்தியாவுக்குள்ளே எங்கே இருந்தாலும் நீங்கள் மொபைலில் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து அந்த ரிமோட் சைட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து சென்னையில் இருக்கிறீங்க, பட் சைட் வந்து உரக்கடம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. நீங்கள் வந்து சைட்டில் வந்து ஆன் பண்ண முடியாது. அப்படின்னா இதில் வந்து சிம் கார்டு வந்து ஒரு எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து மொபைல்லேருந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கேற்ற மாதிரி சோலார் பேனல் வந்து நீங்கள் என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க? சார், சோலார் பேனல் பொறுத்த வரைக்கும் பாலிகிறிஸ்டலும் போடலாம், மோனோகிறிஸ்டலும் போடலாம். மோனோ லேட்டஸ்ட்டாக வந்து நம்ம டாப்கானும் யூஸ் பண்ணிடுறோம், டாப்கானும் அதுவும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் மோட்டர் எது சஜஸ்ட் பண்ணுறீங்க? சார், பொதுவாக நம்ம மோட்டர் ஏசி மோட்டர் தான் டிசி பண்ணுறதில்ல. ஏன் டிசி பண்ணுறதுலன்னா வந்து காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்கும், கம்மியாக இருக்கும். நாளைக்கு ஏதாவது சர்வீஸ்னா நம்ம பார்க்க முடியாது, அது வந்து சர்வீஸ் தான் ப்ராப்ளம். நாங்களே எப்பவுமே ஏசி மோட்டர் தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஓகே சார், இதில் நல்ல பிராண்ட்லாம் சொல்லுங்கள். நல்ல பிராண்ட் பொறுத்த வரைக்கும் மகேந்திரா, மகேந்திரா மகேந்திரா நல்லாயிருக்கும் சார். கோயம்புத்தூர் மகேந்திரா நல்லாயிருக்கும். டெக்ஸ்மோ நல்லாயிருக்கும். டெக்ஸ்மோ 1 இயர் வாரண்டி வருது, பட் மகேந்திரா 2 இயர்ஸ் வாரண்டி வாரண்டி சப்போர்ட் தராங்க. ஸோ இது எல்லாமே எஸ்எஸ் மோட்டர் தான். எஸ்எஸ் ரெண்டு டைப்ல இருக்கு, எம்எஸ்லையும் இருக்கு. ஓகே, எம்எஸ்ல பெயிண்ட் பண்ணி வரும். ஓகே, இதில் நம்ம எஸ்எஸ் தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம். ஆமாம் சார். அதே மாதிரி இந்த விஎஃப்டி டிரைவில் இன்னொரு ஃபெசிலிட்டி இருக்கு சார், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். சார், இந்த டிரைவ் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் டிரைவ். இது பார்த்தீங்கன்னா சோலார்லையும் ரன் ஆகும், இபிலையும் ரன் ஆகும். ரன் பண்ணிக்கலாம். ஏசி மோட்டரில் இதான் ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் வந்து சோலாரில் ரன் பண்ணிக்கலாம், இபிலையும் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மோட்டர் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரில் இபி கரண்ட் வந்தாலுமே நீங்கள் இபிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து விவசாய நண்பர்களுக்கு வந்து அந்த இடத்துல கரண்ட் இல்லை. இல்லை, இப்போ வந்து இது பேனல் வச்சு டிசி வச்சு ரன் பண்ணலாம். பண்ணலாம், ஃபியூச்சரில் கரண்ட் வந்தாலும் இதில் கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு 2-in-1 பண்ணிக்கலாம். அதே மாதிரி கஸ்டமர் சைட்லேருந்து நீங்கள் வந்து வெல், அதாவது கிணறு இல்லைனா போர் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா மோட்டர் வந்து ஃபுல்லாக இறக்குறாங்க. சம்மர் என்ன சார், இல்லை நீர் எப்படி ஒரு விவசாய லேண்ட் இருக்கு, அங்க வந்து கரண்ட் இல்லைன்னா விஎஃப்டி டிரைவ் சோலார் பேனல் மோர் தென் எனஃப். சென்னைனா நாங்கள் வந்துடுவோம், பட் அதுவே பன்ரூட்டி விழுப்புரம்னா பிஎஸ்ஐ சோலாரை காண்டாக்ட் பண்ணுங்க, மிஸ்டர் பிரதாப். இப்போ நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம். என்னங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா, பிரதாப் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லி கொடுத்துருப்பாரு. நான் டெக்னிக்கலாக உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் வந்து விவசாய லேண்ட் வச்சிருக்கீங்க, அதுக்கு வந்து விவசாய கரண்ட் தரல, இல்லைனா நீங்கள் அன்ரிஜிஸ்டர்ட் லேண்ட் வச்சுருக்கீங்க, அதுக்கு அதனால் இபி தரலன்னு வச்சுக்கோங்களேன், கவலைப்பட வேண்டாம். உங்களோட ஏசி மோட்டருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இந்த மாதிரி கிணறோ இல்லை போர் இருந்ததுன்னா
சோலார் பேனல் டிரைவ் மட்டும் இருந்தால் போதும், காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்கு இலவசமாக மோட்டர் ரன் பண்ணி இருக்கிற தண்ணி எடுத்து உங்களோட விவசாயத்துக்கு நீர் பாசலாம் ஃப்ரீயாகவே. அதுதான் அவர் சொல்லியிருப்பார். பிரதாப் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவார் ப்ராஜெக்ட்ஸ். அதுவே நீங்கள் நான் எப்பவுமே என்னோடய யூடியூப் சேனலில் ஒரு டைலாக் சொல்லுவேன், கான்டாக்ட் நம்பர் இந்த டிஸ்கிரிப்ஷன், எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு. இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா இது சென்னையில் இருக்கிற எல்லா லேண்டையும் ஸ்கொயர் ஃபீட் கணக்கு போட்டு வித்தாச்சு. இது வந்து உறகடம், இங்கே மட்டும் தான் கடைசி விவசாய லேண்ட் இருக்குது. இது தாண்டி வாலஜபாத்தில் இருக்குது. ஸோ இது தாண்டி எந்த விவசாய லேண்டும் இல்லை. அதனால் சென்னையில் இந்த ப்ராஜெக்ட்ஸ் அவ்வளோ எனக்கு வராது, கிடைக்கும் கிடைக்காது. பட் அதுவே சிங்கப்பெருமான் கோயில், வாலஜாபாத்து, உரகடன்னா நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் செங்கல்பட்டு, பண்ருட்டி, விழுப்புரம், கடலூர், திருச்சினா பிஎஸ்ஐ சோலார் பிரதாப்பை கான்டாக்ட் பண்ணுங்கள், ரொம்ப குவாலிட்டியாக பண்ணுவார். அதுவே நான் ஈரோட்டில் இருக்கிறேன் அப்படின்னா கவலைப்படாதீங்க, கேலக்சி பவர் சொல்யூஷன் லக்ஷ்மன் இருக்கிறார், அவங்க நல்லா பண்ணுவாங்க. அதுவே நான் திருநெல்வேலியில் இருக்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறவங்க திருநெல்வேலியில் இருந்தீங்கன்னா மெரிஷன் ஒருத்திருப்பார், அவர் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அவங்க பண்ணுவாங்க. அதுவே நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன்ப்பா, கோயம்புத்தூரில் ஒரு நல்ல ஆளாக சொல்லிங்கன்னா மெகாவாட்டில் நல்லா பண்ணுறவர் வந்து சன்டெக் அப்படின்னு ஒருத்திருப்பார், அவரோட நம்பரை டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறேன், ரொம்ப சூப்பர் பண்ணவர். அதுவே கோயம்புத்தூரில் ரெசிடென்ஸ்க்கு நல்லா பண்ணுறவர் வந்து ராக்ஸன் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்காங்க, அவங்களும் நல்லா பண்ணுவாங்க. இவங்க நான் பேர்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, இவங்க யாருமே என்கிட்ட ரெக்வஸ்ட்டும் பண்ணல, உங்கள் யூடியூப் சேனல் என்னை பற்றி பேசுங்கன்னு சொல்ல. பட் ஏன் நான் பேசுகிறேன்னா ரொம்ப நல்ல குவாலிட்டியாக பண்ணுறாங்க இவங்களுமே. ஸோ டேனி வந்தால் தான் அங்கே குவாலிட்டியாக பண்ணுவாங்களா, எங்கேயுமே எழுதலை. தே ஆர் வெரி பெஸ்ட். நான் ரொம்ப நாளே இவங்களை நோட் பண்ணினே இருந்தேன், எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணுறாங்க, எப்படி ப்ராடக்ட் அவுட் புட் வருதுன்னு. ரொம்ப ஒரு வருஷமாக இவங்களை நோட் பண்ணி ஃபைனலாக என்னோடய யூடியூப் சேனல் சொல்கிறேன். இவங்களெல்லாம் நான் 1 இயராக நான் நோட் பண்ணினேன் இருந்தேன், ரொம்ப நல்லா பண்ணுறாங்க ஃபைனலாக அவங்க கஸ்டமர்ஸும் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதனால் எல்லா ஊர்லேயும் இவங்க தே ஆர் பெஸ்ட். சென்னைன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம தான், சென்னைனா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களெல்லாம் சில பேர் நினைப்பீங்க நான் வந்து சேலத்தில் இருக்கிறேன், நான் வந்து வேற ஒரு ஊரில் இருக்கிறேன், தூத்துக்குடியில் இருக்கிறேன் அப்படின்னா யாரோ சொல்லுங்கன்னா நான் இன்னும் சில வெண்டர்ஸை பார்த்துனுக்கிறேன், அவங்களும் அந்த ரொம்ப நல்ல குவாலிட்டியாக தான் என்னோடய அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக உங்களை பற்றி பேசுவேன். காசுலாம் வேணாம், ஃப்ரீ. பட் உங்களோட குவாலிட்டி ரொம்ப நல்லா தான் என்னோடய யூடியூப் சேனலில் உங்களை பற்றி பேசுவேன். அதே மாதிரி நான் பேசுகிறதுனால எனக்கு ஒரு தலைவலி வரப்போகுது, இன்னும் சொல்லிடுறேன். காண்டாக்ட் நம்பர் இந்த டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற காண்டாக்ட் அது என்னோட காண்டாக்ட் தான், எங்கள் டீமோட காண்டாக்ட். அதுக்கப்புறமே கீழே இருக்கிறதுலாமே பிஎஸ்ஐ சோலார், கேலக்சி பவர் சொல்யூஷன், சன்டெக், ராக்ஸனோட காண்டாக்ட் போடுறேன். நீங்களாவே அவங்களை காண்டாக்ட் பண்ணும், என்னை காண்டாக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா திடீர்னு எனக்கு ஃபோன் வரும், நாங்கள் எப்போவுமே சென்னையில் பிஸியாக தான் இருப்போம், அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டோம், வாட்ஸ்அப்பில் தான் அதிகமாக பேசுவோம். திடீர்னு ஃபோன் பண்ணி, ஏடா டானியா உங்கள் வீடியோவில் ஒருத்தர் பற்றி சொன்னீங்களே, அவர் நம்பர் கிடைக்குமா அப்படின்னா சொன்னால் நான் உடனே கட் பண்ணிடுவோம் காலை. ஏன்னா நாங்கள் ரொம்ப பிஸியாகிறோம், நான் ஒருத்தருக்கு 4 பேர் சொல்கிறதுனால எனக்கு தலைவலியாக வரக்கூடாது. அதனால தான் அவங்களோட நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அவங்க ஃபோட்டோஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும் பார்க்க, இப்படி தான் இருப்பாங்க அவங்க. ராக்ஸன் இப்படி இருப்பார், ஸோ என் கூட ரொம்ப நாள் பேசுவார். பிரதாப் உங்களை எல்லாருக்கும் தெரியும், இவங்களால நீங்களே காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, நீங்களே பேசிக்கோங்க, சரிங்களா? தேர் பெஸ்ட் அவங்க ஊரில். அதே சென்னைனா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்ங்க.